வெல்கம் டு நாகாஸ் மீடியா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளிக்கிழமை பூஜை கோமாதா பூஜை இந்த vlog தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் இந்த vlog ஏ உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் எனக்கும் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு நான் 3 மணிக்கு எழுந்துட்டேன் நைட் லேட்டா தூங்கினதுனால எழுந்த உடனே என்னால வெளியில வரவே முடியல ஒரு காமணி நேரம் பாத்தீங்கன்னா பேசாம உட்கார்ந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன வேலை பண்ணலாம் ஆரம்பத்துல அப்படினு சொல்லி அப்படியே யோசிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் வெளியில வந்து தான் உங்களுக்கு டைம் காமிச்சது வெளியில வந்து கிச்சனை நீட் பண்ணிருந்த நைட் ஆனா இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணல ஏனா அதே மாதிரி இந்த ஏரியாவும் க்ளீன் பண்ணல சாய் குட்டிக்கு நேத்து வந்து ஃபீவர் வந்துருச்சு அதனால அவர் கூடவே தான் நேத்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால முத நாளே செஞ்சு வைக்க வேண்டிய வேலைகள் எதுமே என்னால செய்ய முடியல சோ காலையில எழுந்து அதுக்கு அப்புறமா நான் இப்படி பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே பாஸ்கெட்டோட தூக்கி உள்ள நகத்திடுவேன் அதே மாதிரி வீடும் பாத்தீங்கன்னா நல்லா பெருக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா வீடு முழுகியும் எடுத்துட்டேன் ஒரு சிலர் வீடு முழுகலாம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் செய்யக்கூடாது இந்த நேரத்துலன்னு சொல்லுவாங்க பட் என்னுடைய திருப்தி என்னவோ அதன்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த குத்து விளக்கு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த குத்து விளக்கு க்ளீன் பண்ணும்போது இன்னொரு விளக்கை க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு கஷ்டமாக ஸோ அந்த விளக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மொதல் நாளே பார்த்தீங்கன்னா சில பல ஐட்டங்களை சுடு தண்ணியில் போட்டு கலந்து வச்சுட்டேன் சாமி முகம் இருக்கிறவங்க சாமியை தான் நம்ம வந்து சுடு தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க அதனால் விளக்கை வந்து நான் சுடு தண்ணியில் தான் போட்டிருந்தேன் அது என்ன பண்ணியிருந்தேன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அது கூடயே வந்து பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன லிக்விட் வச்சுருக்கோமோ நான் விம்ஜெல்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளக்கு பூஜையில் நான் யூஸ் பண்ண விளக்கு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டைம் வரல அதனால நான் அப்படியே வச்சுட்டேன் ஆனால் இப்போ கோமாதா பூஜைக்கு இனிமேல் யூஸ் பண்ணணும்னு நினச்சதுனால நான் அதை ஊற வச்சுருந்தேன் இப்போ மறுநாள் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அந்த காப்பியும் போட்டு நான் குடிச்சிட்டேன் ஸோ இப்போ க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா சும்மா பீதாம்பரி வச்சு நான் தேய்ச்சி பார்த்தேனா அது வந்து அழுக்கு ரொம்ப கரப்பிடிச்சிருக்கு அதனால எனக்கு மகி தான் அதை விளக்கி கொடுத்தாங்க அந்த விளக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனாக எனக்கு மகி பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் என்ன நினச்சிருக்கோன்னா நம்ம வந்து அதை பாலிஷ் கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா அந்த ரொம்ப கருப்பு போகலை அதனால் ஸோ நான் விளக்கு அதாவது க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரிசி மாவு வச்சு நான் கோலம் போட்டுட்டேன் இனி அடுத்தடுத்து வந்து கோல மாவோட அரிசி மாவையும் கலந்து அவசரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கொஞ்சம் டக்குன்னு போடுறதுக்கு அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றது பட் அரிசி மாவும் மன திருப்தியாக இருக்குது மகி க்ளீன் பண்ண விளக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சிடலாம் நான் வந்து அன்னைக்கு என்ன பண்ணேன்னா 5 அகல் விளக்கு வச்சுருந்தேன் போன வாரம் ஆனால் நான் அப்பயே எனக்கு ஆசை குத்து விளக்கு தான் வைக்கணும் அப்படின்னு இன்னொரு ஆசையும் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பேசும்போது ஸோ இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோயில் விளக்கு பூஜைக்காக தான் வாங்கினோம் அதுக்கப்புறமா விளக்கு பூஜைக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்னையில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அடுத்து இங்கே நம்ம எடுத்திருக்கோம் இனிமேல் வாரம் வாரம் நம்மளுடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் இந்த தீபாவளிக்கு அப்புறமா பாலிஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சந்தனம் கலந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து எப்போவுமே கருப்பாகாமல் டல்லாகாமல் நீங்கள் இன்றைக்கி எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி அடுத்த வாரம் வரைக்கும் பிரைட்டாகவே இருப்பாங்க வாசலுக்கும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குங்குமத்தில் எனக்கு வந்து இந்த மெரூன் கலரை விட நல்ல சிகப்பு குங்குமம் தான் பிடிக்கும் அது வந்து அந்த இடத்த இன்னும் ரொம்ப அழகாக காட்டும் அதனால் அந்த மாதிரி குங்குமம் தான் அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க ஆள்காட்டி விரலில் தான் நீங்கள் வந்து மஞ்சளும் வைக்கணும் குங்குமமும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறேன் அது வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படியே வச்சதுனால அதே பழக்கமாகவே நம்மளுக்கு வருது ஸோ அந்த இடத்துல வந்து நான் மஞ்சள் குங்குமம்லாம் விளக்கு அகல் விளக்கு எல்லாருக்குமே வச்சுட்டு இன்றைக்கி நான் பாயாசம் தான் பண்ண போகிறேன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மகி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெய்யை ஊற்றி வீடியோ தானாகவே எடுத்துக்கிட்டு சேமியாவை போட்டுட்டார் போட்டு இதை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பெருசு பெருசாக இருக்குது நம்ம வறுத்து பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்றதுனால நான் வறுத்தேன் அதுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்க சொல்லிட்டேன் நான் ஸோ கையால் அப்படியே கொஞ்சம் நொறுக்கி விட்டேன் பெரிய சேமியாவாக இருக்குதுன்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன் இது கரண்டி இலக்குண்டு நான் செட் ஆகாதரா சாமின்ட்டு குளிக்கி விட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய வெள்ளி டம்ளரில் தான் நான் அந்த பால் நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த சைடு பாயாசம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அந்த இதில் பால் அது வந்து தண்ணி ஊற்றாத பாலை நான் ஊற்றிட்டேன் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோமாதா போன வாட்டி அந்த அரிசியை கொடுக்க ஒரு குட்டி கண்ணுக்குட்டி வந்தாங்க அவங்களுக்கு தான் அந்த அரிசியை நான் கொடுத்த வெள்ளம் கலந்து வச்சது நான் என்ன பண்ணேன்னா பவுல்லாம் அவங்களால வந்து எடுத்து சாப்பிட முடியல இந்த மாதிரி குட்டி பவுலில் வச்சேன் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா எடுத்து வாழை இலையில வைக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் கண்ணுக்குட்டிக்கு கோவம் வந்து நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் கொடுங்க சீக்கிரம் நல்லா டேஸ்டாக இருக்குது கொடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிட்டாங்க
அதனால எப்பவுமே நம்ம அந்த அரிசியே கொடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி நான் இது பண்ணிருக்கேன். இன்னைக்கு பாயாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண அதையும் சேர்த்து கொடுப்போம் அப்படினு. இப்போ உருளி பாத்தீங்கன்னா அப்படியே அழகா நம்ம வந்து மஞ்சள் கலர் பூ, ரோஸ் கலர் பூ அதையும் வச்சு அப்படியே செட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பன்னீர், மல்லி பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து சாமி கிட்ட வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வாசனை வந்து அந்த இடத்தை இன்னுமே ரொம்ப தெய்வீகமா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து நேற்று இந்த பூ கிடச்சதுனால மகிதம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா விளக்குக்குமே அப்படியே நிறைவாக எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுடலாம். எப்பவும் போல ரெண்டு திரி தான் நான் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு திரி போட்டதுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். எனக்கு ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, அதை நம்பி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது சிவபெருமான் சக்தி, சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த திரி வந்து நம்ம ரெண்டு திரியும் ஒன்றா சேர்த்து போடணும். அதே மாதிரி கணவன் மனைவியும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாகவே இந்த பாட்டை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிக்கும். அதனால் அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாமி பாட்டு போடலாம், இல்லைனா 108 போட்டு இப்போ நான் அடுத்து போட்டு விட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நம்ம மனசு வந்து அப்படியே இந்த இடத்துக்குள்ளே மட்டுமே சுற்றிக்கிட்டு இருக்கும், இல்லைனா அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக இப்போ நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நான் அந்த பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் கோமாதா ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்ம வீட்டு கோமாதாவை இன்னும் நிறைய எனக்கு அலங்காரம் பண்ணணும்னு ஆசை, பண்ணிடலாம். ஸோ 108 போற்றியை கேட்டுக்கிட்டே நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோமாதாவை எடுத்து நான் அவங்கள வந்து குளிக்க வச்சு அதுக்கப்புறமா நான் தட்டில் எடுத்து வச்சு அவங்களுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் இது எல்லாமே வச்சுருக்கேன். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் பார்த்துட்டு இந்த வாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன டவுட்டுனா காலையில் தான் பண்ணணுமா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்களால் பண்ண முடியாதே அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் முடியுதோ அந்த நேரத்தில் பண்ணுங்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளேயாவது நம்ம முடிக்கணும். அதை தாண்டச்சின்னு அப்படின்னு நீங்கள் ஈவினிங் கூட பண்ணி பாருங்கள். நான் ஈவினிங் பண்ணது கிடையாது இது வரைக்குமே. எந்த பூஜைனாலுமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதா எனக்கு வழக்கம். அதனால் நான் அப்படியே ஆரம்பிச்சிடுறது. ஸோ வாசலில் பூ வச்சாச்சு, விளக்கு வச்சாச்சு, பூவும் அந்த விளக்குக்கும் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துளசி, அவ்வளவு ஆசை எனக்கு துளசியை பற்றி. நான் எத்தனை வாட்டி சென்னையில் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பேன்னு தெரியல, நம்ம வீட்டில் வளரலை வளரலை வளரலைன்னு. ஆனால் இப்போ இங்கே வந்ததுலேருந்து துளசி பார்த்தீங்கன்னா மானாவரியாக வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த துளசி செடியை எடுத்து நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்கிறது எனக்கு என்னவோ அவ்வளவு சந்தோஷம். சரி பார்த்தீங்கன்னா நான் கோமாதாவுக்கு அழகாக பூ வச்சு துளசி அம்மா வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். துளசி ஏன் நான் வைக்கிறேன் அப்படின்னா எல்லா பூஜையிலையும் துளசி வைக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னொன்று அவங்களுக்குமே நான் ஒரு பூஜை பண்ண திருப்தி எனக்கு இருக்குது, அதனால் நான் அவங்களையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ விளக்குக்கு எல்லாருக்குமே அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி எல்லாருக்குமே பூ வச்சிடலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் எப்போவுமே நான் கல்கண்டு வைப்பேன். இவங்க பார்த்தீங்களா நான் அந்த கிண்ணத்தை எடுத்தது கூட தெரியலை, நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓரமாக எடுத்து அவங்கள வச்சு அந்த கற்கண்டையும் எறும்பையும் ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சோன்னு பூ தலையில் வச்சுக்கிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம். வாசலில் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அந்த வெளியில் இருந்து உள்ளே ஏற்றிக்கிட்டு வரணும். அப்போ நீங்கள் வெளியில் விளக்கு ஏற்றாட்டியுமே கீழேருந்து மேலே ஏற்றிக்கிட்டு போகணும் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கீழே தீப ஆராதனை பண்ணுற விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய குத்து விளக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், அந்த விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே சாமி இருக்காங்கள மாலட்சுமி அம்மா அவங்க விளக்கு ஏற்றிடலாம். விளக்கை வந்து வாங்க போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம். விளக்கு விளக்கு பூஜை நம்ம ஏன் பண்ணுறோம், திருவிளக்கு பூஜை அந்த பூ அந்த அதாவது விளக்குடைய அந்த மூணு பாகம்லேயும் வந்து சாமி இருக்காங்க, சிவபெருமான், விஷ்ணு, இவங்க பிரம்மா இவங்க எல்லாமே இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம விளக்கு பூஜை பண்ணுறது. ஸோ அவங்கள வாங்க போங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் ஆரம்பிச்சிடலாம். பாலபிஷேகம் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணுறது. இன்னும் போக போக அதிகமாக அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை, கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் செய்ய வைப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ பாலபிஷேகம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் பண்ணுவார், அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே டம்ளரில் ரெண்டு பேரும் கையை வச்சுக்கிட்டு சேர்ந்து பண்ணுவோம். அது என்னவோ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் நம்ம பண்ணுறது. உங்கள் வீட்டில் கணவர் எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகுது, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, டயர்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் மட்டுமே பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எல்லாருக்காக வேண்டிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே அவங்கள அழகாக அப்படியே குளிக்க வச்சு இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே கிச்சனுக்கு கொண்டு போய் அந்த பாலை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். பால் மட்டும் இருந்தால் நீங்கள் அழகாக குடிக்கலாம். நம்ம குங்குமம் சந்தனம்லாம் வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அதாவது அந்த குங்குமம்லாம் வழிஞ்சு உள்ளே ஓடிடும். ஸோ இந்த பாலை வந்து நீங்கள் அழகாக செடிக்கு ஊற்றிடலாம், செடி இன்னும் நல்லா வளரும். இப்போ சாமி அதாவது கோமாதாவை திருப்பியும் குளிக்க வச்சு தட்டில் வச்சு
அவங்களுடைய எல்லா பகுதிக்கும் ஃபர்ஸ்ட் வால் பகுதி அதாவது பின்பக்க வால் ஸ்டார்ட் ஆகுது இல்ல அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்வாங்க நான் அதே மாதிரி பின்பக்கத்துல இருந்து அந்த அம்மாவுடைய முன்பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து அழகா வச்சு ரெடி பண்ணா அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு சோ எனக்கு ஆ தோணும் நார்மலாவே கோவில்ல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்ல दृष्टि கழிக்கிறதுன்னு சொல்வாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இன்னைக்கு பண்ணனும்னு கூட எனக்கு தோணுச்சு ரொம்ப அழகா இருந்தாங்க அதுவும் அந்த கோமாதவ சுத்தி இந்த பச்ச பசேர்ன அந்த துளசி அம்மாவ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணவும் அந்த அளவுக்கு அழகா இருந்தாங்க விநாயகர் அப்பாவை இப்ப வச்சாச்சு அவருக்குமே நம்ம பூ வச்சு முழுமுதற் கடவுள் அவரை கும்பிட்டு அவருக்கு ஒரு அவருக்கு பிடிச்ச மந்திரங்கள் சொல்லி அதுக்கு அப்புறமா அவருக்கு பூ போட்டுட்டு இப்ப நம்ம பாயாசமோ அதுக்கு அப்புறமா வெல்லத்தை தட்டி இந்த அரிசி பச்சை அரிசிய ஊற வச்சு கொடுங்க அப்படியே கொடுத்தா வயிறு வலி வருமா அவங்களுக்கு அதனால அதே மாதிரி கழுவி ஊற வைங்க சோ அதுல வந்து நம்ம வெல்லத்தை எடுத்து அப்படியே போட்டு கலந்து வச்சாச்சு இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா நம்ம வீட்டுக்கு குருவி வந்து துளசி எடுத்துட்டு போனாங்க கோமாதா பூஜை அப்ப போன வாரமே நிறைய फ्रेंड्स கேட்டிருந்தீங்க நீங்க என்ன போற்றிய சொல்றீங்க கோமாதா போற்றி அத சொல்லுங்க அப்படினு சொல்லி நான் வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து பூஜை விஷயமா தெரிஞ்சுக்கணும் அப்படினா இவங்க தேசமங்கையர்க்கரசி அம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய வீடியோ தான் நான் பாப்பேன் அப்ப அவங்கள பார்த்து தான் நான் வந்து கோமாதா பூஜையில என்ன ஸ்லோகன் நம்ம 108 போற்றி சொல்லணும் அப்படின்றது ஏன்னா நிறைய விஷயம் வந்து இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணாலும் 108 போற்றின்றது இருக்கும் ஆனா இவங்களோட வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுடையதான் நான் படிக்கிறேன் அதுல வந்து காயத்ரி மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல காயத்ரி மந்திரம் கொடுத்துருப்பாங்க கோமாதா மந்திரம் அப்புறம் 108 போற்றி கொடுத்துருப்பாங்க சோ அதை பார்த்துதான் நான் அப்படியே பூ எடுத்து அந்த ஒவ்வொரு போற்றியா சொல்லிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்றது நீங்களும் பண்ணுங்க இன்னொன்று கூகுள்ல சர்ச் பண்ணா எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த 108 போற்றின்னு போட்டீங்கன்னா வரும் சோ அதை தான் நான் அடுத்து படிப்பேன் குருவி சத்தம் பாத்தீங்கன்னா வாசல்ல அதிகமா கேட்டுச்சு மச்சான் எங்கடா நிக்கிறாங்க இவ்வளோ குருவி சத்தமா கேக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல உள்ள அந்த திண்ணையோ புரோட்டிகோவோ சொல்லுவோம்ல சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நான் துளசி வச்சிருந்தேன் உள்ள வீட்டுக்குள்ள வந்து அந்த துளசி எடுத்துக்கிட்டு அழகா பறந்து போனாங்க அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு பார்க்கும்போது ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாஷினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே எப்பவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டை சாமி முன்னாடி நல்லா சத்தமா நம்ம பாடணும் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம குரல் எப்படி இருந்தாலும் சரி அன்பா நம்ம அவங்களுக்கு பாடுறோமா அதுதான் அதனால நானும் சாமிக்கு பாட்டு பாடினேன் எப்பவுமே ஒரு முருகர் பாட்டை சேர்த்து பாடுவேன் அதை நிறைய வாட்டி நான் வீடியோவில் பாடியிருக்கேன் அப்படின்றதுனால சாமி பாட்டை எடுத்து பாடினேன் அதுக்கப்புறமா சாய்ப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டாரு இன்னொன்று வந்து போன வாரம் நான் இதே பூஜை தான் பண்ணேன் இந்த வாரமும் நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து மாற்றி பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதே பூஜை தான் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா வாரம் வாரம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க இதை பார்க்கும்போது எங்களுக்கும் எழுந்திருக்கணும் பண்ணணும் அந்த நேரத்தில் பூஜை பண்ணணும்னு ஆசை வருது பாசிட்டிவாக இருக்குது இப்படின்னு சொல்கிறதுனால எனக்குமே அது ஆசை நம்ம செய்கிறத இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஸோ அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன் தம்பி பார்த்தீங்கன்னா எழுந்து வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு சிலையை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சாரு அதுக்கப்புறமா சரி குழந்தைங்க ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அதனால் வச்சு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தீபதூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இவர் கும்பிட சொன்னேன் சரி இப்போ நம்மளுடைய பூஜை எல்லாம் நிறைவாக நாங்கள் செஞ்சாச்சு இப்போ அடுத்து கொஞ்சம் விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அது முக்கியமான விஷயங்கள் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு கோமாதா பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவாக போன வாரத்தை விட இந்த வாரம் இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஏன் அப்படின்னா போன வாரமே நான் நினைச்சேன் குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அழகா குத்து விளக்கும் வச்சிருக்கேன் இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னன்னா இவ்வளோண்டு குட்டியா நல்ல கனமா பார்க்க ரொம்ப அழகா ரெண்டு வெள்ளி விளக்கு செய்யணும்னு ஆசை இவ்வளவுதான் ஹைட் இருக்கணும் அந்த ஹைட் வந்து கரெக்டா நம்மளுடைய சாமி எந்த அளவு ஹைட் இருக்காங்களோ அந்த மாதிரி ரெண்டு விளக்கு செஞ்சுக்கிட்டனா நான் எந்த தெய்வத்துக்கு நான் அபிஷேகம் பண்ணாலும் அந்த விளக்கு வைக்கும்போது இன்னும் அழகா இருப்பாங்க அப்படி தோணுச்சு இந்த விளக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நாள் பொழுதுல அபிஷேகம் பண்ணும்போது அந்த விளக்கும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும்னு ஆசை நான் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் அது வந்து ரொம்ப நிறைவா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல செய்யற பிரசாதம் நம்மளுக்கு பழகினவங்களுக்கு அன்பானவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பிரசாதம் வச்சு கூடையே அழகா பூ வச்சுக்கோங்க பூ வச்சு கூட அது கூடையே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர்ல மஞ்சள் நான் வந்து எப்பவுமே மஞ்சள் கூட வச்சு கொடுப்பேன் இந்த பேக்கெட் வந்து நான் சாமி கிட்டேயே வச்சிருப்பேன் ஸோ அந்த மஞ்சள்ல இருந்து அளவா எடுத்து மஞ்சள் கொடுத்துருவேன் நான் எப்பவுமே
இதுல வந்து லைட்டா நான் இப்படி நான் மஞ்சள் வந்து எனக்கு இங்க தடவற பழக்கம் இருக்குது சோ அதனால இப்படி நான் தடவிக்குவேன் அதுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் அவங்களுக்கு கொடுப்பேன் நான் சோ இது வந்து ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை பொழுதுல இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்களும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்பாங்க சோ அதுதான் இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கிறது அவ்வளவு நல்லது அதே மாதிரி இந்த குங்குமமும் பாத்தீங்கன்னா நான் சாமி கிட்ட வச்சிருப்பேன் அதனால நான் சாமி கிட்ட வச்சிருந்த குங்கும மஞ்சள் தான் நான் கொடுக்கிறது இதுலயும் அழகா இப்படி எடுத்துட்டு லைட்டா இப்படி நம்ம மகுரில சாமி கும்பிட்டு வச்சுட்டு அதே மாதிரி இந்த இதையும் நம்ம மூடி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க பிரசாதம் கொடுக்கும்போது கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு நிறைவா இருக்கும் இதை தூக்கி போட மாட்டாங்க அழகா பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுவோம் எடுத்துக்குவாங்க டெய்லியுமே நல்லா இருக்கும் நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றேன் ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா போன வாரம் நம்ம பூஜை பண்ணோம் கோமாதா பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா இந்த வாரம் நான் பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளயே பாத்தீங்கன்னா நான் எதை நினைச்சு அவங்க கிட்ட நான் உருக்கமா வேண்டிக்கிட்டனோ அதுல வந்து அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதனால அந்த பூஜை வந்து ஒரு வாரம் நான் பண்ணதுக்கே வந்து அது நம்ம உண்மையா மனசு திருப்தியா பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய மனசை வந்து பாசிட்டிவா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டோமா அன்னைக்கு மட்டும் அந்த வேண்டுதலை நினைச்சிட்டு அடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்களே இவங்க வளர்ந்துட்டாங்களே இப்படி ஆயிட்டு அவங்க நம்மளை கெடுதல் பண்ணாங்களே அவங்க நல்லா இருக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த வார்த்தை கூட நம்ம மனசளவுலயும் சரி வாயிலே வரவே கூடாது நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றோமா நம்மளுக்கு நல்லது நடக்குதா அதை மட்டும் நினைச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும் சோ அது வந்து அனுபவபூர்வமா நல்லபடியா நடந்ததுனால நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இன்னொரு விஷயம் என்கிட்ட போன வாட்டி சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்க சொன்னீங்க பூ வைக்க சொன்னீங்க விளக்கு வைக்க சொன்னீங்க வாசல்ல வைக்கக்கூடாது நிலையில வைக்கக்கூடாது வெளியில வைக்கணும்னு அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்கிட்டேன் வேற எதனா சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதுக்கப்புறம் நான் இனிமே பண்ற பூஜை எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வேல் பூஜையெல்லாம் பண்ணுவாங்கலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்